குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், தற்போது மாநில அந்தஸ்து இல்லாததால் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். 1963 புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்ட விதி 239A-இன்படி புதுச்சேரி அமைச்சரவைக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை. ஆனால் யூனியன் பிரதேசமான டெல்லிக்கு சட்ட விதி 239A-இன்படி சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. சட்டமன்றத்தில் ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்படும் திட்டங்கள், சட்ட முன்வரைவுகள், தீர்மானங்கள் உள்ளிட்டவற்றை உடனே செயல்படுத்த இயலாது. அதேபோல அமைச்சரவையில் எடுக்கும் கொள்கை மற்றும் அரசியல் முடிவுகளுக்கும் தீர்வு காண இயலாத நிலையே உள்ளது. குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சகம் மற்றும் துணைநிலை ஆளுநருக்குதான் அதிகாரம் உள்ளது. ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை அலங்கார கொலு பொம்மைகளாக உள்ளன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் மாநில திட்டக்குழு மற்றும் மாநில தேர்வாணையம் உருவாக்க முடியும். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை முடிவுகளை அதிகாரிகள் செயல்படுத்தவும் அரசின் கீழ் பணியாற்றவும் முடியும். உள்ளாட்சி தேர்தலை நடத்திட முடியும். மாநிலத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசே உருவாக்கிக் கொள்ள முடியும். தன்னிச்சையாக நிதி ஆதாரத்தை கையாள முடியும். அதன் மூலம் திட்டங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற முடியும். தற்போது மத்திய அரசின் கீழ் உள்ள நிதிக்குழு ஆணையத்திலும் மாநில அரசின் நிதிக்குழு ஆணையத்திலும் புதுச்சேரி அரசு இல்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் மாநில அரசின் நிதிக்குழு ஆணையத்தில் சேர்க்கப்படும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரஹ்மான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.